திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு வந்த ஹவுரா யஷ்வந்த்பூர் விரைவு ரயிலில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து யஷ்வந்த்பூர் செல்லும் விரைவு ரயில் அதிகாலை ஆம்பூர் மற்றும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில்வே காவல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேட்பாரற்று கிடந்த பை ஒன்றை பிரித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி செல்வது தெரிய வந்தது. இதனை அடுத்து தலா 2 கிலோ எடையுள்ள 5 பண்டல்களில் இருந்து 10 கிலோ கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதலான கஞ்சா ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.